தோழர்களே, உங்களை எங்கள் தமிழ் டேட்டா சேனலுக்கு வரவேற்கிறோம். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தஞ்சை பிரகதீஸ்வரர் பெரிய கோயிலை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது தஞ்சை பெரிய கோயில் என்று நாம் பெரும்பாலும் சொல்கின்றோம். ஆனால் அதற்கு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் என்றும் ஒரு பெயர் உண்டு. அதாவது பிரகதீஸ்வரர் என்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தமிழ் பெயர் அல்ல, அது வந்து ஒரு சமஸ்கிருத பெயர். அப்படி இருக்கையில் இந்த கோவிலை கட்டியது தமிழர்களா, தமிழக மன்னர்களால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறதே, அப்படி என்றால் ஏன் வந்து தமிழில் பெயர் வைக்காமல் பிரகதீஸ்வரர் என்று சமஸ்கிருதத்தில் பெயர் வைத்திருக்கிறார்கள்? அப்படி என்றால் இந்த கோவிலை தமிழர்களால் கட்டப்படவில்லையா? அதற்கான ஒரு விடைதான் இந்த வீடியோ. அதற்கு முன் இந்த கோவிலுக்கு செல்வதற்கான வழியை பார்ப்போம். அதாவது சென்னையில் இருந்து தஞ்சாவூருக்கு செல்லக்கூடிய வழியில் வந்து, சென்னையிலிருந்து தஞ்சாவூருக்கு போகக்கூடிய பேருந்தில் ஏறினீர்கள் என்றால் ஒரு 346 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த தஞ்சை பெரிய கோவில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணற்ற சுற்றுலா தலங்கள் அமைந்துள்ளது. அதாவது தமிழகத்தினுடைய அனைத்து முக்கிய நகரங்களிலும் வந்து எல்லா முக்கியமான நகரங்களில் இருந்தும் வந்து தஞ்சாவூருக்கு பஸ் வசதி உள்ளது. அதனால் வந்து நீங்கள் எளிதாக வந்து தஞ்சை பெரிய கோவிலை அடைந்து விடலாம். ஓகே, அதற்கு முன்னாடி இந்த கோவிலை கட்டுவதற்கு வந்து பல பேர் வந்து பல்வேறு வகையான முயற்சிகளை செஞ்சு தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. அந்த வகையில் வந்து அவர்களுக்கெல்லாம் வந்து சிறப்பு செய்யும் வகையில் வந்து அவர்களுடைய அனைவரினுடைய பெயர், அதாவது பெரிய இன்ஜினியரிங்லேருந்து சின்ன சின்ன வேலைகள் செய்த அனைவருடைய பெயர்களும் வந்து அந்த கோவிலில் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை கட்டுறதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா 5000 யானைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 5000 யானைகள், இது வந்து ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எந்த ஒரு கட்டிடம் கட்டுவதற்கோ அல்லது கோவில் கட்டுவதற்கோ உலகத்தில் இதுவரைக்கும் 5000 யானைகளை பயன்படுத்தியதாக சரித்திரத்தில் எங்குமே இல்லை. அந்த வகையில் நம் தஞ்சை பெரிய கோவில் கட்டுவதற்காக 5000 யானைகளை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தஞ்சை பெரிய கோயிலினுடைய கோபுரத்தின் மீது வந்து பார்த்தோம் அப்படின்னா 80 டன் எடை கொண்ட ஒரு கல் ஒன்று உள்ளது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கல்லை வந்து அவங்க அந்த கோபுரத்தின் மீது வைப்பதற்காக 5 வருடங்கள் கஷ்டப்பட்டு எடுத்து வைத்திருக்கிறார்கள். இது சாதாரண விஷயம் அல்ல. 80 டன் எடை கொண்ட அந்த கல்லை வந்து கோபுரத்தின் மீது வைக்கிறதுக்கு 5000 வருடங்கள் ஆகியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த நந்தியானது, அங்கே இருக்கக்கூடிய நந்தியானது வந்து ஒரே கல்லால் வந்து அங்கே கட்டியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து உலகத்திலே, அதாவது இந்தியாவிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே கல்லால் இந்த மாதிரி நந்தி செய்தது வந்து வேறு எங்கேயுமே கிடையாது. இது வந்து 2வது இடம். ஸோ உலகத்தில் வந்து மிகச்சிறந்த நந்திகளில் வந்து இது வந்து 2வது இடத்தை பிடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே பல வகையான கிரானைட் கற்களை வந்து யூஸ் பண்ணி வந்து அந்த கோயிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் நேரில் போனீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்து நீங்களே மெய்சிருப்பீங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோயிலை தமிழர்கள் தான் கட்டினார்கள் என்பதற்கான சில உதாரணங்களை நாம் பார்ப்போம். அதாவது கருவறையில் இருக்கக்கூடிய லிங்கத்தின் உயரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 அடி. நம்முடைய தமிழினுடைய உயிரெழுத்துக்களும் 12. ஸோ இதை தான் வச்சு அவங்க வந்து 12 அடியாக கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லிங்கம் இருக்கக்கூடிய அந்த பீடத்தினுடைய உயரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 அடி. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய தமிழினுடைய மெய்யெழுத்துக்களினுடைய எண்ணிக்கை வந்து 18. இதிலிருந்தே திறம் இந்த கோவிலை கட்டியது யார் என்று. ஸோ தமிழர்களால் தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோபுரம், கோயிலினுடைய கோபுரத்தினுடைய உயரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 216 அடி. ஸோ நம்முடைய தமிழ் மொழியினுடைய உயிர்மை எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை 216. அதாவது உயிரும் மெய்யும் சேர்ந்து எப்படி உயிர்மை ஆகிறதோ அதே போலதான் லிங்கமும் லிங்க பீடமும் சேர்ந்து அதை வந்து காப்பதற்காக கோபுரம் என்ற மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து 216 அடியில் வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கோபுரம், அதாவது அந்த கருவறையில் இருக்கக்கூடிய லிங்கத்திலிருந்து அந்த கோபுரத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய நந்திக்கும் அந்த இடைப்பட்ட இடைவெளி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 247 அடி ஆகும். ஸோ இதிலிருந்தே தெரியும் நம்முடைய தமிழ் மொழியினுடைய மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை 247. ஸோ இதையெல்லாம் வந்து அவர்கள் வைத்து தான் வந்து அவ்வாறு அவர்கள் செய்திருக்கிறார்கள். நன்றி. எங்கள் வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுடன் இணையுங்கள் மற்றும் எங்கள் சேனல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தில் தவறாமல் ஃபீட்பேக்கில் பகிருங்கள்.